ஹாய் ஹலோ, வெல்கம் டு விஜி பிரேம் மதுரை விருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரையில் ரொம்பவும் பிரபலமாக இருக்கிற ஒரு பருத்தி பால் பற்றி தான் பார்க்க போகிறோம். மதுரையில் எல்லா தெருவோர கடைகள்லையும் இந்த பருத்தி பால் ரொம்பவும் பிரபலங்க. இந்த பருத்தி பாலில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. வெறு வயிற்றில் இதை காலையில் குடித்தோம்னா அல்சர் சீக்கிரமே குணமாயிடுங்க. இரத்த அழுத்தத்தை சீராக்கி நம்ம இதயத்தை நல்லாவே பாதுகாக்குது. தாய் பால் கொடுக்குற தாய்மார்கள் இதை குடித்தாங்க அப்படின்னா தாய்ப்பால் நல்லாவே சுரக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் சுழற்சியை சீராக்கிறதுக்கும் இது நிறையவே உதவி புரியுது. இந்த பருத்தி பால் நெஞ்சு சளியை விரட்டுறதுனால மழைக்காலங்களில் இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நெஞ்சில் கட்டுற சளி வராமல் தடுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு கைப்படி அளவுக்கு வந்து பருத்தி கொட்டை எடுத்திருக்கேன். இந்த பருத்தி கொட்டை நாட்டு மருந்து கடையில் நீங்கள் எங்கே கேட்டாலும் கிடைக்கும். இதை ரெண்டு டைம் நல்லா கழுவி இது மாதிரி தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சுடுங்க. இது நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறணும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசியும் ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி இதையும் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். பச்சரிசி இல்லை அப்படின்னா பருத்தி பால் செய்யும்போது அரிசி மாவு இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு அரிசி, அது கூட சுக்கு, ஒரு நாலு ஏலக்காய், இது கூடவே மிளகு சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் கடைசியாக தான் இது கூட மிளகு சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு டைம் நல்லா அரைச்சிடலாம். இதை அரைச்சதுக்கு பின்னாடி நம்ம பருத்தி கொட்டையை வந்து தண்ணி இல்லாமல் இது கூட சேர்த்து இதையும் வந்து ஒரு சுத்து வந்து அரைச்சிக்கலாம். அந்த பருத்தி கொட்டையெல்லாம் கொஞ்சம் வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சதுக்கு பின்னாடி இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 நிமிஷம் ஆகும் இதை அரைகிறதுக்கு. இதை நல்லா அரைச்சி மையாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்து மேலே துணி இல்லாட்டினா நல்லா ஓட்டை இருக்கிற ஜல்லடையை வச்சு இதை நல்லா வடிச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு பருத்தி பாலோட பால் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இதை நல்லா புழிஞ்சு அதில் இருக்கிற பாலை வந்து எடுத்துக்கலாம். தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. நான் சேர்த்த அந்த 1/4 கப் தண்ணி தான், அதுக்கு மேலே வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். பால் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இந்தளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து இதுக்குன்னு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. நாட்டு சர்க்கரை கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாம். வெல்லத்தில் தண்ணி ஊற்றி இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருத்தி பாலை ஊற்றி மிதமான தீயில் வந்து கை விடாமல் கிளறிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி விழுந்து திரி திரியாக ஆயிரும் அரிசி இருக்கிறதுனால. இது மாதிரி கை விடாமல் இதை கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா கெட்டியாகி வரும். அது வரைக்கும் இது வந்து அடுப்புலேயே வச்சு மிதமான மற்றும் அதிக தீயில் வச்சு இது மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், பால் வந்து ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. இதுக்கு மேலே கெட்டியானால் நல்லா இருக்காது. இந்த டைமில் வந்து வெள்ளைப்பாகை சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் கெட்டியாகும். அதனால் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கும்போதே வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதாங்க. வெள்ளம் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு பின்னாடி இதில் கடைசியாக மிளகுத்தூள், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இந்த தேங்காய் துருவல் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அதுதான் வந்து அந்த பருத்தி பாலுக்கு டேஸ்ட்டே. இப்போ நல்லா கலந்து ஒரு குறைஞ்ச தீயில் ஒரு 2 நிமிஷம் வைங்க. அதுக்கு பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க. 5 நிமிஷம் கழித்து பால் கொஞ்சம் கெட்டியாகும். அப்போ வந்து பரிமாறிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சுக்குத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பருத்தி பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை காலத்தில் இதை குடிச்சிங்கன்னா சளி இருந்த இடம் காணாமல் போயிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விஜி பிரேம் மதுரை விருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.